ஓர் உறவை விட்டு விலக நினைத்தால் அதை கரையிலேயே செய்து விடுங்கள். கடலின் ஆழம் வரை கொண்டு சென்று தன்னந்தனியாக தவிக்க விட்டு செல்வது மிகப்பெரிய பாவம் என்பதை உணருங்கள். மற்றவர்களிடம் உள்ள குறைகளை அவர்கள் மனம் புண்படும்படி சுட்டிக்காட்டாதீர்கள். அப்படி செய்வதால் எல்லோரும் உங்களை வெறுக்கத்தான் செய்வார்கள். கடவுள் கூட தனது மௌனத்தை கலைத்து மனிதர்களின் தவறுகளை சுட்டிக்காட்ட தொடங்கினால் மக்கள் வருகை இல்லாமல் ஆலயங்கள் அனைத்தும் வெறிச்சோடிவிடும். எதற்கெடுத்தாலும் கண்ணீர் சிந்துவதை நிறுத்திவிடு, அல்லது உன் கண்ணீரை துடைப்பதற்கு இன்னொருவரை தேடுவதை நிறுத்திவிடு. துடைக்க யாரும் இல்லாத தருணங்களில் எல்லோர் முன்பும் வரும் கண்ணீர் கூட நமக்கே துரோகியாய் மாறிவிடும். சில பதில் தெரியாத கேள்விகளுக்கு மட்டுமல்ல, பதில் சொல்ல விரும்பாத சிலருக்கும் நாம் கொடுக்க வேண்டிய சிறந்த பதில் அமைதி மட்டுமே. நீரில் எரிந்த கல்லும் சிலரின் இதயத்தில் தைத்த சொல்லும் என்றும் அழிவதில்லை. வார்த்தைகளில் எப்போதும் தெளிவாக இருங்கள். தேல் கொட்டினாலும் தாங்கிக் கொள்ள முடியும். தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டிவிட்டால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. நம்மிடம் இருக்கும் திருத்த முடியாத தவறுகளில் ஒன்று நம்மை அலட்சியம் செய்பவர்களிடம் திரும்ப திரும்ப அன்பு காட்டுவதுதான். எதையுமே யோசிக்காமல் சில நேரங்களில் கோபப்படுவது உரிமையின் வெளிப்பாடு. எல்லாமே யோசித்து எதுவுமே பேசாமல் மௌனமாயிருப்பது உறவு நிலைக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு. சிரித்துக்கொண்டே இருப்பதால் மட்டும் ஒருவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. வழியின்றி சிரிப்பவர்களின் சிரிப்பிற்குள்ளும் வேறு வழியின்றி சிரிப்பவர்களின் சிரிப்பிற்குள்ளும் ஆயிரம் அர்த்தங்கள் மறைந்திருக்கும். ஒரு சொல் உன் வாழ்க்கையை உயர்த்தும், ஒரு சொல் உன் வாழ்க்கையை தாழ்த்தும். சொல்லுக்கும் உயிர் உண்டு, உணர்வும் உண்டு. நீ பயன்படுத்தும் இடத்தை பொறுத்து அவை உன்னை உயர்த்தவும் செய்யும், தாழ்த்தவும் செய்யும். ஒன்றுமில்லை என்ற வார்த்தையில் ஓராயிரம் அர்த்தங்கள் புதைந்திருக்கலாம். பல அர்த்தங்களை ஒரே வார்த்தையில் உள்ளடக்க முடிந்தால் அந்த வார்த்தைதான் ஒன்றுமில்லை. இந்த வார்த்தையை உங்களிடம் சொல்வது யார் என்பதை பொறுத்து அதற்கான அர்த்தத்தை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். நீ யாரை அதிகமாக நம்புகிறாயோ, நீ யாரை அதிகமாக நேசிக்கிறாயோ, அவர்கள்தான் நீ நம்ப முடியாத அளவுக்கு வலிகளையும் வேதனைகளையும் தந்துவிட்டு செல்வார்கள். நேசமும் பாசமும் கிடைக்கும் இடத்தில் சில நேரங்களில் காயங்களும் கிடைக்கத்தான் செய்யும். அதையும் ஏற்றுக்கொண்டு கடந்து செல்வதுதான் வாழ்க்கை. நமக்கு ஒருவரிடம் எவ்வளவு உரிமை உள்ளது என்பதை அவர்கள்தான் தீர்மானிக்க வேண்டும். அதையும் நாமே தீர்மானித்து விட்டால் கடைசியில் நமக்கு அவமானங்களும் இழப்புகளும் மட்டுமே மிஞ்சும். உங்களின் இரக்க குணமே உங்களை பல இடங்களில் தோற்றுப்போகச் செய்யலாம். அதற்காக வருந்தாதீர்கள். நீங்கள் சில மனிதர்களிடம் தோற்றுப்போகலாம், ஆனால் இறைவனிடம் நீங்கள் நிச்சயம் ஏற்றம் பெறுவீர்கள். வாழ்க்கையில் பணம் ஒரு பசை போன்றது. அது நம்மிடம் அதிகம் இருந்தால்தான் உறவுகள் நம்மோடு ஒட்டி இருக்கும். நம்மிடம் பணம் இல்லை என்றால் உறவுகள் கூட உதிர்ந்துவிடும். உறவுகள் நமக்காக உயிரையே கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. எங்கேயும் நம்மை விட்டு கொடுக்காமல் இருந்தாலே போதும். வாழ்க்கையில் பொருள் சேர்ப்பது முக்கியம்தான். ஆனால் பொருள் மட்டுமே முக்கியம் என்று எண்ணி வாழ்ந்தால் வாழ்க்கை அதன் பொருளை இழந்துவிடும். நாம் நினைப்பது அனைத்தும் வாழ்க்கையில் நிறைவேறிவிடும் என்று எதிர்பார்க்காதீர்கள். இங்கு எல்லோருக்குமே இரண்டு வாழ்க்கை உண்டு. ஒன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கை, இன்னொன்று எப்படியெல்லாமோ வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு வாழ முடியாத அந்த வாழ்க்கை. கடமைக்குத்தான் பேசுகிறார்கள் என்று தெரிந்த பிறகு உரிமையோடு பேச முடிவதில்லை. சில உறவுகளோடு உன்னை வெறுப்பவர்களுக்கு நீ கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த தண்டனை அவர்கள் கண்முன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து காட்டுவதுதான். வாழ்க்கையில் நாம் சிரித்து மகிழும் போது நம்மோடு இருப்பவர்கள் சிறந்த நண்பர்கள்தான். ஆனால் நாம் மனமுடைந்து அழும்போது நம்மோடு இருப்பவர்கள்தான் நட்புக்காகவே பிறந்த நம் உண்மையான நண்பர்கள். நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன் செயல்கள் யார் மனதையும் புண்படுத்தி விடாமல் பார்த்துக்கொள்.
மற்றவர்களைப் போலவே வாழ வேண்டும் என்ற ஆடம்பர ஆசைகளை உருவாக்கிக் கொள்ளாதீர்கள். பெரும்பாலான மனிதர்கள் வறுமையில் வாடுவது அவர்களின் செல்வம் குறைவதால் அல்ல, அவர்களுடைய ஆசைகள் பெருகுவதால் தான். எப்போதும் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருக்க முயற்சி செய்யுங்கள். கடவுளிடம் நாம் என்ன வேண்டுமானாலும் கேட்கலாம், ஆனால் கடவுள் நம்மிடம் கேட்பது நல்ல எண்ணங்களை மட்டும்தான். பொருத்தமில்லாத உறவுகளையும் பொறுப்பில்லாத உறவுகளையும் விட்டு விலகி கொஞ்சம் தூரத்திலேயே இருக்க பழகிக் கொள்ளுங்கள். இவை இரண்டும் உங்களுக்கு அருகில் இருந்தால் உங்களுடைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் உங்களை விட்டு வெகு தொலைவில் இருக்கும். எல்லாமே ஓர் அளவுக்குத்தான். அளவுக்கு மீறிய அன்பை யார் மேலாவது வைத்தால் நீ உயிரோடு இருந்து கொண்டே மரணத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பாய். பழகும் அனைவரிடமும் ஒருவன் நல்ல பெயர் வாங்குகிறான் என்றால் அவனிடம் கவனமாக இருங்கள். அவன் அனைவரிடமும் நன்றாக நடித்துக் கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். கோபத்திலும் உங்களை சபிக்காத உறவு கிடைத்தால் அவர்களை விட்டுவிடாதீர்கள். வாழ்வில் நீங்கள் சேர்த்து வைத்துள்ள மிகப்பெரிய சொத்து அவர்கள்தான். சண்டை போடும் உறவு சமாதானம் பேச வந்தால் சற்றும் யோசிக்காமல் சமாதானமாகிவிடுங்கள். அதைவிட பெரிய அன்பு இந்த உலகில் வேறு எதுவும் இல்லை. உண்மையான உறவுகளை எதற்காகவும் தொலைத்து விடாதீர்கள். சில உறவுகளை நீங்கள் தொலைத்த பிறகுதான் புரிந்து கொள்ளவே முடியும். கையில் இருக்கும் போதே கவனமாக இருந்திருக்கலாம் என்று. பிறர் செய்கின்ற தவறுகளை மன்னிக்கும் மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்ளுங்கள். நாம் ஒன்றும் தவறே செய்யாதவர்கள் இல்லை என்பதையும் உணருங்கள். பழிவாங்கும் எண்ணத்தால் ஒருவருக்கு எதிரியாவதை விட மன்னிக்கும் எண்ணத்தால் நல்ல மனிதனாகலாம். நீங்கள் மற்றவர்களை அதிகாரம் செய்யும் இடத்தில் இருந்தாலும் எல்லோரிடமும் அன்பாக பேசி பழகுங்கள். அதிகார போதையில் நன்றாக வாழ்ந்தவர்களை விட வீழ்ந்தவர்களே இங்கு அதிகம். ஆளுக்கு தகுந்தாற்போல் வேஷம் போட்டு நடிப்பதால் உங்களோடு இருக்கும் நிறைய பேரை உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதில் தவறேதும் இல்லை. ஆனால் ஒருபோதும் எல்லோருக்கும் பிடிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் யாரிடமும் வேஷம் போட்டு நடித்து விடாதீர்கள். யாரையும் ஏமாற்றி வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். எளியோரை ஏமாற்றி பிழைப்பவன் இறுதி காலத்தில் இறைவனிடம் ஏமாந்து போய்விடுவான். நம் வாழ்க்கையில் யாரையும் காரணமின்றி சந்திப்பதற்கு கடவுள் அனுமதிப்பதில்லை. அவர்கள் நம் வாழ்க்கை பயணங்களில் பாதையாக நம்மோடு இருப்பார்கள். இல்லை என்றால் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களை கற்றுத்தந்து பிரிந்து செல்பவர்களாக இருப்பார்கள். அறுந்து போன செருப்புக்கு கூட வீட்டில் ஒரு மூலையில் இடம் உண்டு. இறந்து போன மனிதனுக்கு ஒரு நாளைக்கு மேல் தன் சொந்த வீட்டிலேயே இடமில்லை. நம் வாழ்க்கையே குறுகியதுதான். எல்லோரிடமும் அன்பாய் இருந்துவிட்டு போய்விடுவோம்.